வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 70,000 ஸ்டார்ட் அப்கள் அறிமுகம். மத்திய பிரதேச அரசின் புதிய ஸ்டார்ட் அப் கொள்கையை அறிமுகம் செய்து வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டம். ராக்கெட் பூஸ்டர் பரிசோதனையை வெற்றிகரமாக நிகழ்த்தி இஸ்ரோ விஞ்ஞானிகள் சாதனை. மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையால் தாய்மொழியில் கல்வி கற்பது ஊக்குவிக்கப்படும். கோவை பாரதியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி உரை. சென்னை வேளச்சேரி தாம்பரம் இடையே 147 கோடி ரூபாய் செலவில் மேடவாக்கத்தில் புதிய மேம்பாலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் இலங்கைக்கு ஸ்பெயின் உதவிக்கரம். இயல்பு நிலைக்கு திரும்ப முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிப்பு. விரிவான செய்திகள். நாடு முழுவதும் 70,000 ஸ்டார்ட் அப்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தின் புதிய ஸ்டார்ட் அப் கொள்கையை அறிமுகம் செய்து வைத்த அவர் அதன் செயலாக்க நடைமுறைகளையும் தொடங்கி வைத்தார். இந்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி ஸ்டார்ட் அப் தொழிலில் ஈடுபடும் தொழில்துறையினருடன் கலந்துரையாடினார். அப்போது அவர்கள் சந்தித்து வரும் பிரச்சினைகள், சவால்கள் ஆகியவற்றை பிரதமர் கேட்டறிந்தார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு 400 ஸ்டார்ட் அப்கள் மட்டுமே இருந்ததாக கூறினார். ஆனால் தற்போது நாடு முழுவதும் 70,000 அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டார்ட் அப்கள் இயங்கி வருவதாக தெரிவித்த பிரதமர், உலக அளவில் இந்தியா வேகமாக முன்னேறி வருவதற்கு இது முன்னுதாரணம் என்றும் குறிப்பிட்டார். மெட்ரோ நகரங்களில் மட்டுமல்லாமல் மாநகராட்சி, நகராட்சி உள்ளிட்ட நகரங்களிலும் ஸ்டார்ட் அப்கள் இயங்கி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். ஸ்டார்ட் அப்கள் மூலம் பல்வேறு பிரச்சினைகளுக்கு எளிதில் தீர்வு காணப்பட்டு வருவதாகவும், தொழில் நிறுவனங்கள் தங்களுடைய பணிகளை எளிமைப்படுத்திக் கொள்ளவும், இளைஞர் சக்தியை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவும் வாய்ப்பு உருவாகியுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். மத்திய பிரதேச மாநிலத்தை தொழில்கள் நிறைந்த பகுதியாக மாற்றுவதற்கான அம்மாநில அரசின் இந்த முயற்சியை பிரதமர் வெகுவாக பாராட்டினார். ஸ்டார்ட் அப் தொழில்களில் ஆர்வம் உள்ளவர்கள் இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நிகழ்ச்சியில் மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் கலிஃபா பின் சையீத் அலி நஹ்யான் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் கலிஃபா பின் சையீத் அலி நஹ்யான் உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 74. கடந்த 2004 முதல் ஐக்கிய அரபு அமீரக தலைவராக சையீத் அலி இருந்து வந்தார். உலகின் பணக்கார மன்னர்களில் ஒருவராக அவர் கருதப்பட்டார். அவரது மறைவை அடுத்து அந்நாட்டில் 40 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஐக்கிய அரபு அமீரக அதிபர் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், ஷேக் கலிஃபா பின் சையீது காலமானது அறிந்து மிகவும் வருத்தம் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி என்றும் சிறந்த தலைவராக இருந்தவர் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அவரது தலைமையின் கீழ் இந்திய ஐக்கிய அரபு அமீரக உறவுகள் செழுமை அமைந்ததாகவும் பிரதமர் கூறியுள்ளார். ஐக்கிய அரபு மக்களுக்கு இந்திய மக்களின் இதயபூர்வமான இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், மறைந்த ஷேக் கலிஃபா பின் சையீத் அலியின் ஆன்மா சாந்தி அடையட்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட் இடையிலான ஸ்டார்ட் அப் இணைப்பு பாலத்தை மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட் பொருளாதாரத்துறை அமைச்சர் அப்துல்லா பின் து கல்மாரி ஆகியோர் இன்று கூட்டாக தொடங்கி வைத்தனர். மும்பையில் நடைபெற்ற இந்திய ஐக்கிய அரபு எமிரேட் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாட்டில் ஸ்டார்ட் அப் இந்தியா .gov.in என்ற இணையதளத்தை தொடங்கி வைத்தனர். இரு நாடுகளையும் சேர்ந்த தொழில் முனைவோர் மற்றும் பங்குதாரர்களுக்கு தேவையான தகவல்கள் அனைத்தும் இந்த இணையதளத்தில் எளிதில் கிடைக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட் இதுபோன்ற ஒரு இணைப்பு பாலத்தை உலகில் உள்ள ஒரு நாட்டுடன் மேற்கொள்வது என்பது இதுவே முதல் முறை என்று அந்நாட்டின் தொழில் முனைவோர் மற்றும் சிறு தொழில்துறை இணையமைச்சர் அகமது அல் பலாசி தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், இந்த இணைப்பு பாலம் கருத்துக்களை விரிவுபடுத்தி பரிமாறிக்கொள்ளவும், இரு நாடுகளின் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் முதலீட்டை அதிகரிக்கவும் உதவும் என்றார்.
பிரான்ஸ் நாட்டில் நடைபெறவுள்ள கான்ஸ் திரைப்பட விழாவில் திரையிடப்படவுள்ள இந்திய திரைப்படங்களின் பட்டியலை மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. நடிகர் ஆர் மாதவனின் ராக்கெட்ரி திரைப்படம் இந்த விழாவின் முக்கிய பிரிவில் திரையிடப்பட உள்ளது. இந்த திரைப்படம் பாலே அரங்கில் திரையிடப்படுகிறது. இது தவிர மராத்தி திரைப்படமான கோதாவரி, ஹிந்தி திரைப்படமான ஆல்பா பீட்டா காமா, அசாம் மாநிலத்தின் பழங்குடியின மொழியான மிஷிங் மொழியில் தயாரிக்கப்பட்ட பூம்பா ரைட், ஹிந்தி மற்றும் மராத்தி மொழி படமான துயின், மலையாள திரைப்படமான ட்ரீ ஃபுல் ஆஃப் பேரட்ஸ் ஆகிய படங்கள் ஒலிம்பியா திரையரங்கில் திரையிடப்பட உள்ளதாக தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஐஏஎஸ் அதிகாரிகளின் 2022 சிவில் பட்டியல் இ புத்தகத்தை மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் இன்று வெளியிட்டுள்ளார். தில்லியில் நடந்த வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், கடந்த 8 பல்வேறு சிறப்புமிக்க பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை மேற்கொண்டதாக தெரிவித்தார். சிறப்பான செயல்பாட்டுக்கான இந்த பட்டியல் சரியான வேலைக்கு சரியான அதிகாரியை தேர்வு செய்ய பெரிதும் உதவும் என்று அமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறினார். மத்திய அரசின் டிஜிட்டல் இந்தியா முன்முயற்சியை நோக்கிய ஒரு நடவடிக்கை இது என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 2014 முதல் பிரதமர் நரேந்திர மோடியின் வழிகாட்டுதலின் பேரில் நிர்வாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய அமைச்சர், ஆவணங்களில் அரசிதழ் அதிகாரியின் சான்றிதழ் பெற வேண்டும் என்ற 100 பழமையான காலனி ஆதிக்க நடவடிக்கை ரத்து செய்யப்பட்டது உள்ளிட்ட அம்சங்களையும் தமது பேச்சில் அவர் குறிப்பிட்டார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இஸ்ரோவின் ககன்யான் திட்ட விண்கலத்தின் பூஸ்டர் சோதனை இன்று வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இந்தியாவின் கனவு திட்டம் ககன்யான் 10,000 ரூபாய் செலவில் இந்த திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த திட்டத்தின் பூஸ்டர் சோதனை ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்தில் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது. சக்தி வாய்ந்த GSLV MK-3 ராக்கெட்டின் HS-200 என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த ராக்கெட் பூஸ்டர் 203 டன் எரிபொருளோடு சோதனை நடத்தப்பட்டது. இன்று காலை 7:20 203 டன் திட எரிபொருளுடன் தொடங்கிய சோதனை 135 வினாடிகள் நீடித்ததாகவும் இது வெற்றிகரமாக அமைந்ததாகவும் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். ககன்யான் விண்கலத்தை செலுத்துவதற்கான நடவடிக்கைகளில் இந்த சோதனை வெற்றி அடைந்திருப்பதன் மூலம் ககன்யானை செலுத்துவதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகள் முழுமை அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனையின் போது 700 அளவுகோள்கள் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டதாகவும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். இந்த சோதனை மூலம் இந்தியாவின் விண்வெளி ஆய்வு மேலும் வளர்ச்சியடையும் என்றும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். வரை முற்பகல் 11:30 வழிகாட்டி. நம் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி திட்டம், தொழில் முனைவு, பொருளாதார மேம்பாடு, இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி. இதன் மறு ஒலிபரப்பு 11:30. பொதிகையுடன் இணைந்திருங்கள். செய்திகள் தொடர்கின்றன. புதிய தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழி கல்வியை ஊக்குவிப்பதாக உள்ளது என்று ஆளுநர் ஆர் ரவி தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் 37th பட்டமளிப்பு விழாவில் பல்கலைக்கழக வேந்தரும் தமிழக ஆளுநருமான ஆர் ரவி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கினார். விழாவில் பேசிய ஆளுநர், இந்தி மொழி திணிப்பு ஏதும் மேற்கொள்ளப்படவில்லை என்றார். மொழி திணிப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் அனைத்து மொழிகளும் வளர்வதற்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையால் தமிழ் மொழி உட்பட தாய்மொழியில் கல்வி கற்பது ஊக்குவிக்கப்படும் என்றும் ஆளுநர் தெரிவித்தார். விழாவில் பேசிய பல்கலைக்கழக இணைவேந்தரான உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, பட்டம் பெற்ற மாணவர்கள் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை உருவாக்குபவர்களாக மாற வேண்டும் என்றார். இதற்காக முதலமைச்சரின் நான் முதல்வன் திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் கூறினார்.
நிகழ்ச்சியில் இஸ்ரோ முன்னாள் தலைவர் கே சிவன், உயர்கல்வித்துறை செயலாளர் கார்த்திகேயன், பல்கலைக்கழக துணைவேந்தர் காளிதாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முனைவர் பட்டங்கள், எம்ஃபில், முதுநிலை மற்றும் இளநிலை பட்டங்கள் உட்பட மொத்தம் 204,450 மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது. பிற மொழிகளை கற்பதால் தமிழ் மொழி எந்த விதத்திலும் குறைந்துவிடாது என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் நடைபெறும் 3 நாள் கம்பன் விழா இன்று தொடங்கியது. இந்த விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், கவி சக்கரவர்த்தி கம்பனின் வரலாறு வெளிநாடுகளுக்கு முழுமையாக சென்றடையவில்லை என்றார். எனவே கம்பனை உலக அரங்கிற்கு கொண்டு சென்று அரங்கேற்ற வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். வடமொழியை கற்றால்தான் வால்மீகியின் வடமொழி ராமாயணத்தை கம்பன் தமிழில் படைத்ததாக அவர் குறிப்பிட்டார். பக்கபலமாக மற்றொரு கல்வியை கற்பதைத்தான் புதிய கல்விக் கொள்கை ஊக்குவிப்பதாகவும் அவர் கூறினார். சென்னை வேளச்சேரி தாம்பரம் இடையே மேடவாக்கத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். இந்த சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் மேடவாக்கம் மாம்பாக்கம் மேடவாக்கம் மவுண்ட் சாலை மற்றும் மேடவாக்கம் சோழிங்கநல்லூர் சந்திப்பு ஆகியவற்றை இணைக்கும் வகையில் சுமார் 146 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 வழித்தடங்களை கொண்ட புதிய மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மற்றும் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் சார்பில் கட்டப்பட்டுள்ள சேமிப்பு கிடங்குகள் மற்றும் அலுவலக கட்டிடங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்டம் மாதவரத்தில் 25 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 6 சேமிப்பு கிடங்குகள், திருவண்ணாமலை மாவட்டம் பெருங்காட்டூர் மற்றும் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி, திருப்பூர் மாவட்டம் நாதே கவுண்டம்பாளையத்தில் கட்டப்பட்டுள்ள தலா 2 சேமிப்பு கிடங்குகளையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். இதேபோன்று திருவாரூர் ஒன்றியம் விளமல் கிராமத்தில் கட்டப்பட்டுள்ள சேமிப்பு கிடங்கு அலுவலக கட்டிடம் மற்றும் விருந்தினர் அறையையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். இலங்கையில் கடும் நெருக்கடிக்கு இடையிலும் தமிழக மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளது மத்திய அரசின் வெளியுறவு கொள்கைக்கு கிடைத்த வெற்றி என்று தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமது இலங்கை பயணத்தின் மூலம் வடகிழக்கு பகுதியில் உள்ள தமிழர்களின் நிலை அறிந்து கொள்ள முடிந்ததாக கூறியுள்ளார். தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டது குறித்து மத்திய அரசுக்கு விரிவாக எடுத்துக் கூறியதாகவும் அவர்களின் விடுதலைக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்ததாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தற்போது மத்திய அரசு துரிதமாக செயல்பட்டு மீனவர்களின் விடுதலைக்கு நடவடிக்கை மகிழ்ச்சி அளித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சிக்கலான சூழ்நிலையிலும் மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டது இந்திய வெளியுறவுக் கொள்கைக்கு கிடைத்த வெற்றி என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். தொடர்வது விரைவுச் செய்திகள். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் 2,17,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் வாரச்சந்தையை மேம்பாடு செய்யும் திட்டத்திற்கான பூமி பூஜையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டார். இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் வீடில்லாதவர்களுக்கு வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்காக 7 நபர்களுக்கு ஆணைகளை அமைச்சர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தற்போது செயல்படுத்தப்படும் பொன்னமராவதி வாரச்சந்தை மேம்படுத்தும் திட்டம் மூலம் விவசாயிகள், வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரிதும் பயனடைவார்கள் என கூறினார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொழில்துறையை உருவாக்க தொழில் முனைவோருடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் தக்காளி வைரஸ் பரவல் இல்லை என்பதால் பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் தாராபுரம் பகுதியில் நடைபெற்று வரும் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை கட்டுமான பணிகளை அவர் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் திருப்பூர் மருத்துவக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு இலவச மடிக்கணினிகளை அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் தக்காளி வைரஸ் நோயின் தாக்கம் இருப்பதாக கூறப்பட்டதில் உண்மையில்லை என்று தெரிவித்தார். எனவே மக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார்.
தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாகர் மாலா திட்டத்தின் பயன்கள் தற்போது கிடைக்க தொடங்கியுள்ளன. இந்த திட்டத்தின்படி 300 மீட்டர் நீளம் கொண்ட மிகப்பெரிய கப்பல் முதன்முறையாக தூத்துக்குடி துறைமுகம் வந்தடைந்தது. மேற்கிந்திய நாடான ரீ யூனியன் துறைமுகத்திலிருந்து 6677 பெட்டகங்களை ஏற்றிக்கொண்டு இந்த கப்பல் தூத்துக்குடி துறைமுகத்திற்கு வந்தது. தூத்துக்குடி துறைமுகத்தில் இறக்க வேண்டிய 2937 சரக்கு பெட்டகங்களை இறக்கிவிட்டு இந்த கப்பல் மீண்டும் தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து சரக்குகளை ஏற்றிக்கொண்டு சிங்கப்பூர் செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டில் சாதனை படைத்த ஏற்றுமதி 2022 ஏப்ரல் மாதத்திலும் அபரிமிதமான வளர்ச்சியை தொடர்ந்துள்ளது. ஏப்ரல் மாதத்தில் சரக்கு ஏற்றுமதி 40 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவை தாண்டியுள்ளது. இது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 30% அதிகமாகும். பெட்ரோலிய பொருட்கள், மின்னணு பொருட்கள், உணவு தானியங்கள், தோல் பொருட்கள் ஆகியவை அதிக அளவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் திடீரென ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் மக்கள் பீதியடைந்தனர். அருணாச்சல பிரதேசம் சாங்லாங் பகுதியில் இன்று நண்பகல் திடீரென நிலநடுக்கம் உணரப்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 4.2 இது பதிவானது. நிலநடுக்கத்தால் லேசான அதிர்வுகள் உணரப்பட்டதால் மக்கள் பீதியடைந்து கட்டடங்களை விட்டு வெளியே வந்தனர். எனினும் பெரிய அளவுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்திய சுதந்திரத்தின் பயணம் என்ற தொடரின் இன்றைய செய்தி தொகுப்பாக ஃபக்ருதீன் அலி அகமது, வி ஆர் கிருஷ்ணன் எழுத்தச்சன் ஆகியோரின் தியாக வரலாற்று தொகுப்பினை காண்போம். இன்றைய நிகழ்ச்சியில் சுதந்திர போராட்ட வீரரும் முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவருமான ஃபக்ருதீன் அலி அகமது அவர்களை நினைவு கூறுவோம். இவர் 1905 மே மாதம் 13 டெல்லியில் பிறந்தார். ஃபக்ருதீன் அலி அகமது அசாமில் வாழ்ந்த ஒரு ராணுவ மருத்துவருக்கு மகனாக பிறந்தார். ஃபக்ருதீன் அலி அகமது அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்தார். 1925 ஜவஹர்லால் நேருவை சந்தித்த போது சுதந்திர போராட்டத்தில் இணைந்தார். 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கு பெற்றதால் இவர் கைது செய்யப்பட்டு 3.5 சிறைவாசம் அனுபவித்தார். விடுதலைக்கு பிறகு ராஜ்யசபா உறுப்பினராக 1952 இவர் தேர்வு செய்யப்பட்டார். அதற்கு பிறகு அசாம் மாநிலத்தின் அரசு தலைமை வழக்கறிஞராகவும் பணியாற்றினார். அசாம் சட்டசபைக்கு 2 இவர் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். மக்களவைக்கும் இவர் 2 அதாவது 1967 1 1971 2 தேர்வு செய்யப்பட்டார். மத்திய அமைச்சரவையில் அமைச்சராக பல்வேறு துறைகளையும் இவர் நிர்வகித்தார். அவற்றுள் உணவு மற்றும் விவசாயம், கூட்டுறவு, கல்வி, தொழில் வளர்ச்சி மற்றும் கம்பெனி சட்டங்கள் ஆகிய துறைகள் குறிப்பிடத்தக்கவை. ஃபக்ருதீன் அலி அகமது அவர்கள் இந்தியாவின் 5வது குடியரசுத் தலைவராக 1974 முதல் அவர் காலமான 1977 பிப்ரவரி 11 வரை பதவி வகித்தார். தொழுகைக்காக தன்னை தயார் செய்து கொண்டிருந்த வேளையில் அவர் பதவியில் இருந்த சமயத்திலேயே காலமானார். இந்த மாபெரும் விடுதலை போராட்ட வீரருக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். இன்றைய நிகழ்வில் அடுத்ததாக இந்திய விடுதலை வீரர் வி ஆர் கிருஷ்ணன் எழுத்தச்சன் அவர்களையும் நினைவு கூறுவோம். மே மாதம் 13 2004 இவர் காலமானார். மலையாளத்திலும் ஆங்கிலத்திலும் மிகச்சிறந்த எழுத்தாளராக கிருஷ்ணன் எழுத்தச்சன் விளங்கினார். கொச்சின் சமஸ்தானத்தின் பிரஜா மண்டலத்தின் நிறுவனர், பொதுச் செயலாளராகவும் கிருஷ்ணன் விளங்கினார். அந்த பிரஜா மண்டலம் இந்திய விடுதலைக்கு முன்பான கொச்சின் சமஸ்தானத்தில் காங்கிரசின் அரசியல் பிரிவாக விளங்கியது. தீனபந்து என்கிற செய்தித்தாள் நிறுவன ஆசிரியராகவும் கிருஷ்ணன் எழுத்தச்சன் விளங்கினார். இவர் வசித்த பகுதியில் வெகுஜன இயக்கமாக காங்கிரஸ் கட்சியை மாற்றியதில் இவருக்கு பெரும் பங்கு உண்டு. வி ஆர் கிருஷ்ணன் எழுத்தச்சன் 1909 ஏப்ரல் 25 திருச்சூரில் இருக்கும் அவினிச்சேரியில் பிறந்தார். 1925
திருச்சூரில் மகாத்மா காந்தி அவர்களை சந்தித்த போது விடுதலை போராட்டத்தில் ஆர்வம் கொண்டு அவர் தன்னை இணைத்துக் கொண்டார். கொச்சின் அரசரின் இறையாண்மையை முடிவுக்கு கொண்டு வருவதும் அங்கு பொறுப்பு அரசாங்கத்தை நிறுவும் நோக்கத்துடனும் 1941 பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி பிரஜா மண்டலம் என்னும் இயக்கத்தை தொடங்கினார். இதன் நிறுவன பொதுச் செயலாளராகவும் இவர் திகழ்ந்தார். 1942 ஜனவரி மாதம் அதனுடைய முதல் ஆண்டு கூட்டத்தை இருஞ்சாலகுடாவில் நடத்த பிரஜா மண்டலம் முடிவு செய்தது. அப்போதைய கொச்சின் சமஸ்தானத்தில் திவானாக இருந்த AFW டிக்சன் இந்த கூட்டத்திற்கு தடை விதித்தார். பிரஜா மண்டலத்தின் செயல்பாடுகள் அரசருக்கு மனக்கசப்பை ஏற்படுத்தி இருந்ததுதான் இந்த தடைக்கான காரணமாகும். தடை செய்யப்பட்டதன் விளைவாக பிரஜா மண்டலத்தின் தலைவர்கள் பலர் கைது செய்யப்பட்டனர். அவர்களுள் கிருஷ்ணன் எழுத்தச்சனும் ஒருவர். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காந்தியடிகளின் தலைமையில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் கூட்டம் பம்பாயில் 1942 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி நடைபெற்றது. பிரஜா மண்டலத்தின் சார்பாக அந்த கூட்டத்தில் எழுத்தச்சன், நீலகண்ட ஐயர் ஆகியோர் கலந்து கொண்டனர். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் ஒரு பகுதியாக பிரஜா மண்டலம் பல வேலை நிறுத்தங்களில் தீவிரமாக ஈடுபட்டது. 1945 பிரஜா மண்டலம் தேர்தலை எதிர்கொள்ள முடிவு செய்த போது கொச்சின் மேல் சபைக்கு எழுத்தச்சன் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். நெம்மாறா தொகுதியின் சார்பாக திருவாங்கூர் கொச்சி சட்ட மேலவைக்கு எழுத்தச்சன் உறுப்பினராக விளங்கினார். விடுதலைக்கு பிறகு தம் வாழ்க்கையை மக்களுக்காகவும் எழுத்துக்காகவுமே எழுத்தச்சன் அர்ப்பணித்தார். கேரள சாகித்ய அகாடமியின் விருதை 2000ஆம் ஆண்டு இவர் பெற்றார். இவரது சுயசரிதையான V.R. கிருஷ்ணன் எழுத்தச்சன் ஆத்ம கதா என்கிற நூலுக்காக இந்த விருதை இவர் பெற்றார். 2004ஆம் ஆண்டு மே மாதம் இதே 13ஆம் நாள் கிருஷ்ணன் எழுத்தச்சன் தன் இன்னுயிரை நீத்தார். இந்த மாபெரும் தேசியவாதி நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். நாளை மற்றொரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த். தமிழகத்தில் இன்று புதிதாக 44 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது சிகிச்சையில் 424 பேர் இருந்து வருவதாகவும் 58 பேர் இன்று குணமடைந்ததாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகபட்சமாக 28 பேருக்கு இன்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இலங்கை முன்னாள் பிரதமர் மஹிந்தா ராஜபக்சே நாட்டை விட்டு வெளியேற அந்நாட்டு நீதிமன்றம் அவருக்கு தடை விதித்துள்ளது. இலங்கையில் பொருளாதார வீழ்ச்சி காரணமாக நடைபெற்ற போராட்டங்களைத் தொடர்ந்து பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த மஹிந்தா ராஜபக்சே குடும்பத்தினருடன் வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்லக்கூடும் என்று தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர் மீது நடைபெற்ற தாக்குதல் சம்பவம் குறித்த வழக்கை விசாரித்து வரும் கொழும்பு நீதிமன்றம் ராஜபக்சே மற்றும் அவரது மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நமல் ராஜபக்சே உள்ளிட்ட 15 பேர் வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்துள்ளது. மேலும் அவர்களது பாஸ்போர்ட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் இலங்கைக்கு ஸ்பெயின் அரசு உதவ தயாராக இருப்பதாக இந்தியா மற்றும் இலங்கைக்கான தூதர் ஜோஸ் மரியாரிடோ தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இலங்கை நிலவரம் உண்மையில் கவலை அளிப்பதாக தெரிவித்தார். கடந்த சில வாரங்களாக இலங்கையில் நடைபெற்று வரும் சம்பவங்கள் மிகவும் வேதனை அளிப்பதாகவும் மனித உரிமைகள் மீறப்பட்டு வருவதாகவும் ஸ்பெயின் தூதர் தெரிவித்தார். அரசியல் ரீதியாக நடைபெற்று வரும் சம்பவங்கள் முடிவுக்கு வர வேண்டும் என்றும் இலங்கை மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்த அவர் இலங்கைக்கு உதவ தாங்கள் தயாராக இருப்பதாகவும் அனைத்து உதவிகளையும் ஸ்பெயின் அரசு வழங்கும் என்றும் தெரிவித்தார். பின்லாந்துக்கு எதிரான ரஷ்யாவின் ராணுவ அச்சுறுத்தல்கள் எதுவுமில்லை என நேட்டோவுக்கான பின்லாந்து தூதர் கிளாஸ்கோர் ஹோனன் தெரிவித்துள்ளார். பின்லாந்து அதிபர் ஷவுலி நிஷிஸ்டோ மற்றும் அந்நாட்டின் பிரதமர் சன்னா மரின் ஆகியோர் பின்லாந்து விரைவில் நேட்டோ கூட்டமைப்பில் இணையும் என்று கூறியிருந்த நிலையில் பின்லாந்துக்கு எதிராக அச்சுறுத்தல்கள் எதுவும் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ரஷ்யா சைபர் தாக்குதலை நடத்த வாய்ப்பிருப்பதாகவும் அதற்காக பின்லாந்து எப்போதும் எச்சரிக்கையாக இருந்து வருகிறது என்றும் அவர் கூறினார். இதுகுறித்து ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பின்லாந்தின் வெளியுறவுக் கொள்கையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது கவனத்தில் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இந்த பிரச்சினையில் ரஷ்யா உரிய நடவடிக்கைகளை எடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈராக்கில் நடைபெற்ற ஆசிய கோப்பை வில்வித்தை போட்டியில் பதக்கம் வென்று தாயகம் திரும்பிய இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் நேரில் பாராட்டு தெரிவித்துள்ளார். ஈராக்கின் சுலைமானியா நகரில் நடைபெற்ற ஆசிய கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்திய வீரர் வீராங்கனைகள் 8 தங்கம், 4 வெள்ளி மற்றும் 2 வெண்கலம் உட்பட மொத்தம் 14 பதக்கங்களை வென்றன. இந்த போட்டி முடிந்து இன்று புதுதில்லி திரும்பிய இந்திய அணியினரை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் விமான நிலையத்திற்கே சென்று வரவேற்று நேரில் பாராட்டு தெரிவித்தார்.
தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கில் நடைபெற்று வரும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் மலேசியாவை வீழ்த்தி இந்தியா பதக்கத்தை உறுதி செய்து வரலாறு படைத்துள்ளது. முதல் ஆட்டத்தில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் மலேசியாவின் லீசியாவிடம் 21-21, 21-9 என்ற நேர்செட்களில் தோல்வியடைந்தாலும் இரண்டாவது போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், ரங்கிரெட்டி, ஷிராக் ஷெட்டி இணை மலேசியாவின் கோஸ்ரே துபே ருச்சுதீன் இணையை 21-19, 21-15 என்ற செட் கணக்கில் வீழ்த்தியது. மற்றொரு ஆட்டத்தில் இந்திய வீரர் ஹெச் எஸ் பிரணாய் 21-13, 21-8 என்ற நேர்செட்டில் மலேசியாவின் லியோங் ஜூன் ஹாவை தோற்கடித்தார். இதன் மூலம் காலிறுதியில் 5 முறை சாம்பியனான மலேசியாவை 3-2 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தியா வீழ்த்தியுள்ளது. 43 ஆண்டுகளுக்கு பிறகு தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா பதக்கத்தை உறுதி செய்துள்ளது இதுவே முதன்முறையாகும். அரையிறுதிப் போட்டியில் இந்தியா டென்மார்க் அணியை எதிர்கொள்கிறது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் பெங்களூர் அணி வெற்றி பெற 210 ரன்களை வெற்றி இலக்காக பஞ்சாப் அணி நிர்ணயித்துள்ளது. மும்பை பிராபோன் மைதானத்தில் 60வது ஆட்டத்தில் பெங்களூர் அணியும் பஞ்சாப் அணியும் விளையாடி வருகின்றன. இதில் டாஸ் வென்ற பெங்களூர் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து களம் இறங்கிய பஞ்சாப் அணி 20 ஓவர் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன்கள் எடுத்தது. இதைத் தொடர்ந்து 210 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பெங்களூர் அணி தற்போது விளையாடி வருகிறது. தமிழகத்தில் இன்று 15 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரின் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 70,000 ஸ்டார்ட் அப்கள் அறிமுகம். மத்திய பிரதேச அரசின் புதிய ஸ்டார்ட் அப் கொள்கையை அறிமுகம் செய்து வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டம். ராக்கெட் பூஸ்டர் பரிசோதனையை வெற்றிகரமாக நிகழ்த்தி இஸ்ரோ விஞ்ஞானிகள் சாதனை. மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையால் தாய்மொழியில் கல்வி கற்பது ஊக்குவிக்கப்படும். கோவை பாரதியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி உரை. சென்னை வேளச்சேரி தாம்பரம் இடையே 147 கோடி ரூபாய் செலவில் மேடவாக்கத்தில் புதிய மேம்பாலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் இலங்கைக்கு ஸ்பெயின் உதவிக்கரம். இயல்பு நிலைக்கு திரும்ப முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை news.dd.tamil@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.